திரு லெனின், எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி ஊபியிலேயோ இல்லை வட மாநிலங்களிலேயோ வெற்றியை தேடித்தருமா? அது பணபலம், அதிகார பலம், ஒன்றிய அரசின் நிறுவனங்கள் இடி, ஐடி, சிபிஐயை பயன்படுத்தி, தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்தி இந்த தேர்தலை தனக்கான ஒரு அனுசரணையான விஷயமாக, அணிசேர்க்கையாக பாவித்து தான் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சூரத்தில் நடந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதுமே மக்கள் எப்படி கருத்து தெரிவித்திருக்கிறாங்கன்னு ஒரு கணம் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும். அதாவது ஒரு ஃபேர் வாய்ப்பு கொடுத்து தான் ஜனநாயகத்தை வெற்றி பெறணும். உங்களுடைய பாரம்பரிய தொகுதி தானே, ஏன் அங்கே இவ்வளவு சித்து விளையாட்டுகள், இது தேவைதானா? இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிகிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் ராகுல் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக், நீங்கள் சொன்னதான் சரி, ஒரு யுக்தியின் அடிப்படையில் அங்கே வர்றாரு. உடனே அவர் சொல்றாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணியில இருக்கு, அங்க வயநாட்டில் போட்டிடுறோம். ஆமா, போட்டிடுறோம். அனிராஜா விமர்சிக்கிறார், விமர்சிக்கிறோம். ஆனா எங்க விமர்சனத்தை பாருங்க, இங்க வந்து நமக்கும் நாம் தான், யார் வெற்றி பெற்றாலும் நாம் தான். ஆனா வடபுலத்துல பாஜகவை எதிர்த்து போரிட வேண்டிய இடத்துல ராகுல்ஜி கட்டாயம் அந்த அரசியல் பணியை பாத்திரத்தில், அது ஒரு நகைப்புக்குரியதா இருக்குண்ணா. ஒண்ணு இல்ல, அனிராஜா கூட பேசுனாங்க, உங்களுக்கும் தெரியும், ராகுல் காந்தி இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான பிரச்சனைகளின் போதெல்லாம் அவர் இந்தியாலே இல்லை, வெளிநாட்டில் தான் இருந்தார். அவருக்கு இந்த நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அக்கறை இருந்ததே இல்லை. அவர் போட்டியிடுவதாக இருந்தால் ஏன் கேரளாவில் போட்டியிடணும், இந்த ஒரு சீட்டு தான் முக்கியம்னா தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகாலேயோ தெலுங்கானாலோ ஆந்திராலேயும் போட்டியிடலாமேனு விமர்சனம் வந்தது. அவங்க அதெல்லாம் யோசிப்பாங்களா இல்லையான்னு கேட்குறாரு. அது லாஜிக்காக இல்லை. இல்லை இல்லை, அது அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். நாடாளுமன்றம் நடக்கிறப்பதெல்லாம் வெளிநாட்டில் தான் இருந்தார். கொரோனா தொற்று காலத்தில் மட்டும்தான் பிரதமர் இந்தியாவில் இருந்தார். பாக்கி எல்லா நாட்டிலையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிண்டாலையும் அம்பானியும் அதானியும் அழைத்து உலக தலைவரா இல்ல உலக தலைவரா எங்க உயர்ந்திருக்காரு? நீங்க தான் விஸ்வகுரு, நீங்க தான் விஸ்வகுருங்கிறீங்க. அதாவது பாரம்பரியமா G20 நாடுகள் வந்து ஒரு டேன்ல வந்தது, அது என்னமோ ஜியோடைய ஆலோசனையின் பேரில், அவருடைய தகுதியின் பேரில் நடத்தப்பட்டதாக நீங்க அதை ஒரு விளம்பரமாக்குனீங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. பல விஷயங்கள்ல சார்க்குக்கு தலைமை தாங்கியிருக்கிறோம், பல இதே G20 தலைமை தாங்கியிருக்கிறோம், எல்லாம் நடந்திருக்கு. எவரும் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க, ஏன்னா உங்களுக்கு அது இன்னைக்கு தேவையா இருக்கு. நீங்க இந்த உலகத்தை பத்தி எல்லாம் உங்களுடைய கண்ணோட்டம் என்னங்கிறத இருக்கட்டும். இப்ப நண்பர் சொன்னாரு, அதாவது காங்கிரஸ் முத் பாரத், காங்கிரஸ் கட்சி மீது எங்களுக்கும் விமர்சனம் உண்டு, ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு காத்திரமான பங்களிப்பை அளித்தது, அவரோடு நின்று களம் கண்டவர்கள்ங்கிற முறையில் சொல்கிறோம், காங்கிரஸ் கட்சி தான் அந்த மாபெரும் இயக்கமாக இருந்தது. நீங்கள் எங்கே இருந்தீங்க? வெள்ளைக்காரர்களோடு அனுசரணையாக இருந்தீங்க. உதாரணத்துக்கு சொன்னால் ஷியாம் பிரசாத் முகர்ஜி, நீங்கள் இன்றைக்கி இஸ்லாமிய பிரிவினை இதை பற்றி பேசுகிறீங்க, மத ரீதியான வெறுப்பு பிரச்சாரத்தை இதே மோடி மேற்கொள்கிறார். ஆனால் அந்த எஸ்பி முகர்ஜி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி, வங்காளத்தில் யாரோட கூட்டணியில் இருந்தார் கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்கள். யாரோட கூட்டணியில் இருந்தார், எந்த அமைச்சரவையில் இருந்தார், எஸ் முஸ்லீம் லீக் கூட அமைச்சரவையில் இருந்தார், அது தனி பாகிஸ்தான் தீர்மானம் போட்ட அந்த இதில் அமைச்சர் பதவியில் இருந்தவர். அதே போல் பஞ்சாபில் இருந்தீங்க, இதுதான் உங்களுடைய வரலாறு. எனவே பாரதி எங்களுக்கு நிறைய வலியுறுத்திட்டாருங்க, நடிப்பு சுதேசிகள் எப்படி இருப்பார்கள், உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பி திரிவாரடி கிளியே செய்வதறியாரடி, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். மந்திரத்தால் மாங்காய் விளையாது, ஏன்னா இந்த விஷயங்கள் நாங்களும் பார்த்தது தான். சுதந்திர போராட்டத்தின் உங்களுக்கான வரலாறு இல்லை. இப்போ கூட என்ன நடக்கிறது, பணபலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி வாங்குறீங்க. நடந்திருக்கா இல்லையா? நீங்கள் எத்தனை மாநிலங்களில், நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி இங்கே போட்டிட்டானா அங்கே போட்டிட்டானாங்கிறீங்களே, நான் அது அவங்களுடைய ப்ரியாரிட்டி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ். இல்லை, அதான் தோத்து போயிடுவோம்னு தெரிஞ்சுதான் வடநாட்டில் ஒரு சீட்டுக்கு போகிறாரு அவர். நீங்கள் மத்திய பிரதேசம் 5 மாநிலத்தில் தேர்தல் நடந்துச்சுல, ஏன் மத்திய அமைச்சர்லாம் இறக்கி கொண்டு வந்தீங்க, எம்பியெல்லாம் ஏன் இறக்கி கொண்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் மட்டும் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இல்லைங்க. உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எதிர்கட்சிகளில் வந்தாக்கா அது ரத்தமா, இது என்ன அணுகுமுறைன்னு தெரியல. ஏன் நீங்கள் அமைச்சர்களை இறக்குனீங்க? அவ்வளோ பேரும் முதலமைச்சராக வந்துட்டு வந்து கடுமையாக வேலை செஞ்சால் கடைசியில் யாருக்கும் முதலமைச்சர் கொடுக்கல, நீ கொடுத்துட்டீங்க. இது உங்கள் கட்சியினுடைய டிசிஷன், அது உங்களுடைய சுதந்திரம், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் செய்த நீங்கள் காங்கிரஸ் கட்சியோ மற்றவர்களோ செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? செய்யக்கூடாதுன்னு விமர்சிக்கிறீங்களா? உங்களோட நோக்கம் என்னன்னு அவர் சொல்றாரு. இப்ப சொல்றேன், நீங்க மோடி அவர்களுடைய பரப்புரை பாக்குறோம், இப்ப கேக்குறாரு இடஒதுக்கீடு வந்து மத ரீதியாக கொடுக்க மாட்டோம், எனக்கு எழுத்துப்பூர்வமா தர கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா கேக்குறேன். ஜாதி ரீதியா ஏழையை பிரித்தவர் யார்? ஏழைகள்லாம் உயர் தாதியில் உள்ள மட்டும் தான் ஏழையா? அதான் மோடியோட ஏழை தாயின் மகனா? நான் கேட்கிறேன், போ பதில் சொல்லுங்களேன். யார் பிரிச்சது?
பிரிவினை முழுவதும் நீங்க இடஒதுக்கீடுன்னு வரும்போது உயர்கல்வி மருத்துவத்தில் 10,400 பேர் தமிழ்நாட்டு மட்டு மாணவர்களுடைய உயர்கல்வி வாய்ப்பை காவு கொடுத்தது நீங்கள். உங்களுடைய தவறான இன்னும் சொல்ல போனால் சமூக நீதிக்கு எதிரான கருத்தால் ஒன்றிய அரசு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் இதில் எல்லாம் இடஒதுக்கீட்டு ரீதியாக ஃபில்லப் பண்ண வேண்டிய விஷயத்தை ஃபில்லப் பண்ணலாங்க. ஆனால் இந்த 10% இடஒதுக்கீடு முன்கூட்டியே நீங்கள் அமல்படுத்திருக்கீங்க. காங்கிரஸோ மார்க்சிஸ்டோ ஆதரிச்ச இடபிள்யூஎஸ் இருக்கலாங்க. இந்த இதை காவல் கூடாதுங்கிறது எங்கள் நிலைமை. இந்த ஏற்கனவே இருக்கிற 27% நீங்கள் இது பண்ணணும்ல. 27% ஐஐடியில் எத்தனை பேர் இருக்கு? 12% ஒதுக்கியிருக்கீங்க. 15 விழுக்காடு சட்ட ரீதியாக இருக்கிற தலித்துகளுக்கு வெறும் 11% போடப்பட்டிருக்காங்க. நீங்க எடுத்து பாருங்க, பெரிய இதே வந்திருக்கு. ஆர்டி ஆக்ட்ல வந்து வாங்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? அதுல எல்லாம் உங்க சட்டம், உங்களுடைய அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். ஆனா ஏழை உயர் சாதியை சார்ந்த ஏழைகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தருகிறோம் என்று அதற்கு நீங்கள் காட்டிய முனைப்பை உயர்கல்வி மருத்துவத்துல இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு காட்டியிருந்தால், தலித்துகளுக்கு பழங்குடிகளுக்கு காட்டியிருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அங்க நீங்க உச்ச நீதிமன்றம் போற அளவுக்குல வச்சிருந்தீங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கிட்டு குட்டிய பிறகுதானே உங்க சமூக நீதி சந்தைக்கு வந்தது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க இணைத்து பாருங்க. அப்ப உங்களுடைய நெரேட்டிவ்ங்கிறது என்ன? நீங்க தான் உண்மையிலேயே பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்கிறீர்கள், வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்களை பற்றியும் காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையில மைனாரிட்டிஸ் தான் இருக்கு. அதுவும் சச்சார் குழு பரிந்துரைக்கு பிறகு மன்மோகன் சிங் ஆட்சிய உரை இன்னைக்கு இருக்கு. அந்த உரை யாரும் எடுத்து பார்க்கலாம். ஆனா பொய்யாக திரித்து அதை ஏதோ நீங்க வந்து மங்கள் சூத்திரா தாலிவரிலையும் எடுத்துருவோம், தங்கத்தோரிலையும் எடுத்து கொடுத்துருவோம், இப்ப வந்து ரெண்டு எருமை மாட்டுச்சுன்னா ஒரு எருமை மாட்டை பிடிச்சிக்குவாங்க. இப்படி தரம் தாழ்ந்து பிரச்சாரத்திற்காக, வாக்குக்காக, வாக்கு வங்கிக்காக ஒரு பிரதமர் பேசுவது இந்திய ஜனநாயகத்தில் மிக மிக மாறாத வடுவை ஏற்படுத்தி விட்டது உண்மை. அதாவது பாஜக என்ன கூட்டி கழித்து பார்த்தாலும் இப்போ அவங்க தேர்தலை எதிர்கொள்வதே இடியையும் ஒரு சிடியும் இதுதான். இப்போ ரேவண்ணாவுடைய சிடி வந்த பிறகு இவங்க சொன்னாங்கல்ல பெட்டராக இருக்குன்னு, அது இப்போ ஜெர்மனிக்கு யார் உதவியின் மூலம் போனாருங்கிறது வரலையும் வந்திருக்கு. இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுருக்கு. இது வரலையும் ஒரு பிரதமர் கிட்டத்தட்ட எத்தனை காட்சி சுருள் அல்ல கைப்பற்றப்பட்டிருக்கிற தகவலும் வந்திருக்கு. நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் சொல்றாங்க. ஆனா அது குறித்து பிரதமர் பேச மாட்டார். ஆனா அவர் எப்படி இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்றார், இதெல்லாம் கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே ஃபுகிட்டிஸ்னு சொன்னவங்க பொருளாதார குற்றம் நடத்தியவர்கள் சென்றிருக்கிறார்கள் பத்திரமா, போயிட்டு அங்கிருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, நான் அரசின் உதவியோடு தான் வந்திருக்கிறோம்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டே இருக்கு. இது எல்லாமே நீங்க இந்த சீக்வன்ஸ்ல பார்க்க முடியும். எனவே பெண்கள் இப்ப மணிப்பூரை பத்தி அவர் சொல்றாரு, நூற்றாண்டு பிரச்சனைன்னு. நூற்றாண்டு கால பிரச்சனை எப்போதுமே குக்கீஸுக்கும் இவங்களுக்குமான போராட்டம் எப்பயுமே இவ்வளவு மோசம் மெய்தீஸுக்கும் வந்தது கிடையாது. அங்க என்ன பிரச்சனை வரும்னா இன்சர்ஜென்சி குரூப் இருப்பாங்க, அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கும். நிறைய பேசிட்டோம் இல்ல, அதுதான் சொல்ல வரேன், அப்படிதான் நடந்துச்சு. ஆனா இந்த முறை நீங்க தான் சொன்னீங்க இரட்டை இன்ஜின் ஆச்சு. நீங்க தான் முத முத நான் ட்ரைபிளுக்கு ட்ரைபிள் அந்தஸ்து கொடுத்தீங்க. பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்க, கலவரத்தை ஏற்படுத்தியது நீங்க, உயர் சாதியினருக்கு இடபிள்யூஎஸ் கொடுத்தது போலவே அங்க இருக்கிற சொந்த மக்களையும் பிளவுபடுத்துவதற்கு இதை பண்ணீங்க. பிளவு பண்ணலன்னா உங்களால தூங்க முடியாது. அது மத ரீதியா பிளவா இருக்கலாம், ஜாதி ரீதியா பிளவா இருக்கலாம், உயர் சாதி ஓபிசி எஸ்சி எஸ்டியா இருக்கலாம், இந்த பிளவு அரசியலுக்கு நீங்க நிச்சயமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய விளைவுதான். எனவே இப்ப நீங்க நம்பி இருக்கிற கடைசி அஸ்திரம் என்னன்னா வேற ஏதாவது பண்ண முடியுமா? அப்ப இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். நீங்க இருக்கிறப்ப பெரும்பான்மைக்கு பெண்களை பத்தி சொன்னாங்க, பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர் எல்லாருக்கும் அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும், அதி வேகத்தில் வாங்கி கொடுக்க வேண்டும். நேரம் இல்லையா எனக்கு?
நன்றி.